கண்மணிகளா வாழ்க வளமுடன். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது 10th மேத்ஸ் ட்ரிகனோமெட்ரியில எக்ஸசைஸ் 6.2 பாத்துட்டு இருக்கோம். பாருங்க, a flat pole height meters is on the top of the hemispherical dome of radius r meter. நா r மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு டூம், அதுக்கு மேல ஹைட் மீட்டர் ஹைட்ல ஒரு பிளாட் போல் இருக்கு, கொடி கம்பம் இருக்கு. சரியா, இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சீயிங் த டாப் ஆஃப் த போல் அட் an angle 45 degree. இப்ப பாருங்க, இந்த டூம்ல இருந்து ஒரு 7 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து பிளாட் போல 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல 45 டிகிரி ஏற்ற கோணத்துல இங்க இருந்து போலோட டாப் பார்க்கறோம். அதுல இருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி நீங்க பாருங்க, and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole. ஒரு 5 மீட்டர் தள்ளி நின்னு போலோட பாட்டம பார்க்கறாங்க. சோ பாட்டம்ல இருந்து இந்த இடத்துல 5 மீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட மார்க் பண்ணி அந்த பாயிண்டையும் அந்த பாட்டமையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுருக்கோம் இல்லையா. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. சோ இது 45 டிகிரி, இது 30 டிகிரி. இது வந்து என்னன்னா, நல்ல கவனமா பாக்கறதுல பிரயாத்தில் நம்ம எடுக்கிறதுல தான் இருக்கு. இப்போ கொஸ்டின் வந்து இந்த போலோட ஹைட் கண்டுபிடிக்கணும், இந்த டூமோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சோ இது ரேடியஸ் தான், இது உங்களுக்கு ரேடியஸ் தான், புரியுதா. இப்போ நம்ம இத எப்படி எடுக்கலாம் பாருங்க. 45 டிகிரி 30 டிகிரி ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ல நமக்கு இப்ப ட்ரையாங்கிள் எடுக்கணும். பாருங்க, நம்ம இப்ப 45 டிகிரி ஆங்கிள் எடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப நேம் பண்ண போறோம். பாருங்க, இது வந்து A. ஓகே, A இங்க வந்துலாமா? B 45 டிகிரிக்கு C போட்டுக்கோங்க, இத D போட்டுக்கோங்க, இங்க வந்து E போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம 45 டிகிரி ட்ரையாங்கிள் பார்க்கலாம். எங்க இருந்து பாருங்க, A B C ன்னா ட்ரையாங்கிள் A B C. A B C 45 டிகிரி, புரியுதா. எப்படி இருக்கு பாருங்க, A B இங்க ஹைட் இங்க R, அப்ப இதுல ஹைட் பிளஸ் R. ஓகே, அடுத்து B C. B C நல்லா பாருங்க, B ல இருந்து இங்க வரைக்கும் R இருக்கு, அப்புறம் இங்க இருந்து C வரைக்கும் 7 இருக்கு. அப்ப இந்த R பிளஸ் 7. சோ R பிளஸ் 7 எல்லாருக்கும் புரியுதா? கவனமா பாருங்க, நான் 45 டிகிரி ட்ரையாங்கிள் எப்படி எடுக்கணும் பாருங்க. சரியா, A B C. சோ A ல இருந்து B வரைக்கும் ஹைட் R, B ல இருந்து C வரைக்கும் R பிளஸ் 7, புரியுதா. இப்போ இதுல நம்ம டான் ரேஷியோ எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்க, கீழே E B D. E B D 30 டிகிரி ஆங்கிள், 30 டிகிரி இங்க இருக்கு இல்லையா. பாருங்க, E B D நான் இங்க போறோம். பாருங்க, E B D 90 டிகிரி 30 டிகிரி. சரியா, இப்ப E B வந்து R, அடுத்து இங்க பாருங்க B D. B D என்னலாம் இருக்கு பாருங்க, R plus 7 plus 5. R plus 7 plus 5 இங்க வந்து R. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பிரிச்சாச்சுன்னா உங்களுக்கு இப்ப ரொம்ப ஈஸியா நீங்க சம முடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்க ட்ரையாங்கிள் ABC, இங்க ட்ரையாங்கிள் ABC 45 டிகிரி இல்லையா. அப்போ tan 45 டிகிரி ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் AB அட்ஜசன்ட் BC. சோ AB பை BC. சோ tan 45 டிகிரிக்கு வேல்யூ என்னது? 1 1. சரியா, சோ AB ங்கிறது height plus R, height plus R பை BC ங்கிறது R plus 7. இப்போ இதை நீங்க cross multiply பண்ணுங்க, R plus 7 equal to height plus R. இப்போ நம்ம நாரை அப்படியே கட் பண்ணிக்கலாம், ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடும் ஒரே சைடில் ரெண்டு வேல்யூ இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். இப்போ போலோட ஹைட் கிடைச்சிச்சா, ஹைட்ஸுங்கிறது போலோட ஹைட்டு. ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் ஒன்று கிடைச்சிச்சு, ஹைட் ஆஃப் த போல், ஹைட் ஆஃப் த போல் 7 மீட்டர். முடிச்சிச்சா? சரி, இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க, ட்ரையாங்கிள் இபிடி. இங்க ட்ரையாங்கிள் இபிடி, சரியா, இபிடி இல்லையா, 30 டிகிரி, 30 டிகிரி ஆப்போசிட் சைடு இபி, அட்ஜசன்ட் சைடு பிடி. சோ டான் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இபி, இபி அட்ஜசன்ட் சைடு பிடி.
ना बट टाइम ऊपर डी की वैल्यू वन बाई रूट थ्री अर्थ पाएंगे ई बी ना आर सो आर बाई नो ये ना आर प्लस सेवन प्लस फाइव मींस आर प्लस ट्वेल्व फिर ये क्रॉस मल्टीप्लाई करती है अबो ये ना सेला ये आर प्लस ट्वेल्व इक्वल टू रूट थ्री आर புரியுதா அப்போ r அங்க சேவ் பண்ணுவோம் 12 √3 r r புரியுதா இப்போ என்ன செய்யலாம் இங்க r காமனா எடுத்துட்டீங்கன்னா √3 1 இத நீங்க இப்படி கீழ கொண்டு வாங்க அப்போ 12 √3 1 r அதாவது r 12 √3 1 இத ரேஷனலைஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க ரேஷனலைஸ்னா என்னது கீழ வந்து என்ன இருக்கோ அதுக்கு கான்ஜுகேட் இருக்கும் இங்க மைனஸ்னா நீ பிளஸ் போட்டு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாக்கணும் √3 + 1 √3 + 1 சோ அப்ப 12 √3 + 1 இட் இஸ் a - b a + b a² - b² அப்ப √3² - 1² புரியதா சரி அப்ப 12 root 3 plus 1 by root 3 square பண்ணா 3 3 minus 1 புரியதா அப்போ இப்ப 3 minus 1 2 ஆயிடும் சோ ஈஸியா செஞ்சிரலாம் 12 into நமக்கு இங்க root 3 க்கு வேல்யூ போட்டுலாம் 1.732 plus 1 by 3 minus 1 2 இத கட் பண்ணினா 6 வரும் அப்ப 6 into 2.732 6 ஆல மல்டிப்ளை பண்ணு புரியுதா ஒவ்வொருக்கும் ஒரு டான் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உனக்கு பாடி இதுல சொல்யூஷன் டேரக்டா கிடைச்சிச்சு இதுல மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு சோ அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டா நம்ம கான்ஜுகேட் எடுத்து பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் எல்லாருக்கும் புரியுதா புரியும் நான் நம்புறேமா இப்படி கண்டினியூஸா நாங்க இதுல உள்ள சம்ஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருப்போம் அடுத்த வீடியோல நாங்க அடுத்தடுத்த சம்ஸ் போடுவோம் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்